வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு பணம் அனுப்பும் நடவடிக்கைகளில் பாரியளவில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாடுகளில் பணியாற்றுவோர் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பவற்றினால் இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் அந்நிய செலவாணி தொகை குறைவடைந்துள்ளது. இலங்கையின் அந்நிய செலவாணி வருமானத்தின் பிரதான பெருமான மூலகங்களில் ஒன்றான வெளிநாடுகளில் பணியாற்றுவோர் அனுப்பும் பணத்தொகையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 325.2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தில் இந்த தொகை 271.4 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்டது. அதேபோன்று கடந்த 2020 டிசம்பர் மாதத்துடன் ஒப்பாடு செய்யும் போதும் 2021 டிசம்பர் மாதத்தில் அந்நிய செலவாணி வருமானம் 60% வீழ்ச்சியடைந்துள்ளது.